தமிழ் பேசும் அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம் விவோ இப்போ ரீசெண்டாக ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருந்தாங்க டிசைன் வைஸாகவும் சரி கேமரா வைஸுமே சரி ரெண்டுமே சூப்பராக இருந்தது வி டுவெண்ட்டி மற்றும் வி டுவெண்ட்டி எஸ்சி இப்போ அதுக்கு அடுத்தபடியாக இந்த ஸ்மார்ட் ஃபோன் அதாவது இதே சீரீஸில் வி டுவெண்ட்டி ப்ரோன்ற ஒரு புது ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நூற்றி எட்டு மேப்ஸில் இருக்குது நூற்றி எட்டுனா பின்பக்கமாக சிக்ஸ்டி ஃபோர் மேப்ஸில் முன்பக்கமாக நாற்பத்தி நாலு மேப்ஸில் ரெண்டுத்துலேயுமே ஐ ஆட்டோ ஃபோக்கஸ் கொடுத்துருக்காங்க கண்ணு வேணுமா அப்படின்னு கேட்குற மாதிரி அந்த ஒரு ஃபோக்கஸும் இருக்குது ஃபோர் கேல வீடியோ எடுக்க முடியும் ட்ராகன் செவன் சிக்ஸ்டி ஃபைவ் ஜி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ப்ராசஸரை கொடுத்துருக்காங்க ஸோ நிறைய விதமான விஷயங்களை பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ உண்மையிலேயே இந்த ஸ்மார்ட் ஃபோன் எப்படி இருக்குன்ற என்னுடைய பர்சனலான ஒப்பீனியன் ப்ளஸ் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய குயிக்கான அன்பாக்சிங் பார்க்கலாம் வாங்க முதல்ல ஒரு குயிக்கான அன்பாக்சிங்கை பார்த்துலாம் பாக்ஸ்க்குள்ளே நமக்கு மொபைல் கொடுத்துருக்காங்க டிபியூ கேஸ் இருக்குது புக்லெட்ஸ் கொடுத்துருக்காங்க டைப் சி கேபிள் சார்ஜர் கொடுத்துருக்காங்க அண்ட் இயர்ஃபோன்ஸும் இருக்கு எக்ஸ்ட்ராவாக ஒரு சின்ன ஒரு அடாப்டரும் வந்து கொடுத்துருக்காங்க டைப் சி டூ அந்த த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம்கான ஒரு டாங்கல் ஸோ நீங்கள் வேணும்னா பழைய ஹெட்செட்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு அதை யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அது கொடுத்துருக்காங்க அண்ட் மொபைலில் பார்த்தீங்கன்னா டிசைன் வேறு லெவலில் இருக்குங்க ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா அந்த வி அதே மாதிரியான டிசைன் தான் கலர் சும்மா மாறிக்கிட்டே இருக்குது லைட்டிங் எல்லாம் வந்து படம் போது அவுட் நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னாவே உங்களுக்கு வேறு மாதிரி ஒரு லுக்கில் இருக்கும் இன்டோர்லயும் பாத்தீங்கன்னா இப்போ நீங்க பாக்க பார்க்கவே வந்து கலர் மாறிக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி ஒரு பேக் பேனல் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க பாக்கிறதுக்கு செம ஸ்டைலிஷா இருக்கு

இருக்குது அண்ட் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மேசிவாக வந்து கொடுத்துருக்காங்க நாலாயிரம் எம்எச் பெரிய பேட்டரி இருக்கு சார்ஜ் பண்ணுறதுக்கு தேர்ட்டி த்ரீ வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் வந்து கொடுத்துருக்காங்க ஆனால் அவ்வளோ பெரிய பேட்டரி இருந்தாலுமே ஸ்லிம்மா வெயிட்லெஸ்ஸாக இருக்கிறது நல்ல விஷயம் தான் டிஸ்பிளே அப்படின்னு பார்க்கும்போது இதில் சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர் ஃபோர் இன்ச்ச்க்கான ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ரசல் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க சிக்ஸ் ஹண்ட்ரட் நிட்ஸ்க்கான ப்ரைட்னஸ் இருக்கு ஹெச்டிஆர் டென் சப்போர்ட்டும் வந்திருக்கு ஸ்காட் எக்ஸ்டென்ஷன் அப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புத்தம் புதிய ஒரு ஸ்க்ரீன் ப்ரொடெக்ஷன் கார்னிங் வரல கிளாஸ் கிடையாது இது வேற அது கொடுத்துருக்காங்க முன்ன வந்த ஃபோன்லேயும் அதான் வந்து கொடுத்துருந்தாங்க பெர்ஃபார்மன்ஸ் நிறைய பேர் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயமே அதுதான் இந்த மொபைலில் சூப்பரான ஒரு ப்ராசர் கொடுத்துருக்காங்க ஸ்னாப் ட்ராகன் செவன் சிக்ஸ்டி ஃபைவ் ஜி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செவன் நானோமீட்டர் டெக்னாலஜியில் பில் பண்ண ஒரு ப்ராசர் வந்து கொடுத்துருக்காங்க அட்ரீ

கேமரான்னு பார்க்கும்போது பின் பக்கமாக மூணு கேமராஸ் இருக்குது ப்ரைமரி கேமரா சிக்ஸ்டி ஃபோர் மேப்ஸலுக்கான கேமரா இதில் ஐ ஆட்டோ ஃபோக்கஸ் சப்போர்ட் இருக்குது எஸ் பின் பக்கமாகவும் நமக்கு ஐ ஆட்டோ ஃபோக்கஸ் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க நல்ல விஷயம் ரியர் ஃபேஸிங் கேமராவை யூஸ் பண்ணி வீடியோ எடுக்கிறவங்க எல்லாத்துக்குமே சூப்பராக வந்து ஒரு குவாலிட்டி எடுக்கிறதுக்கு ஃபோக்கஸிங் கரெக்டாக வைக்கிறதுக்கு இது நல்ல ஒரு விஷயமா இருக்கும் இரண்டாவதாக எட்டு மேப்ஸலுக்கான கேமரா கொடுத்துருக்காங்க இதில் மொத்தமாக மூணு விஷயம் பண்ணலாம் அல்ட்ரா ஒயிட் ஷாட் மேக்ரோ ஷார்ட் அண்ட் நமக்கு டெப்தும் வந்து எடுக்கலாம் ஸோ இந்த மாதிரி ட்ரி த்ரீன்னு ஒன்று வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் மூன்றாவது கேமரான்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு மேப்ஸலுக்கான கேமரா கொடுத்திருக்காங்க இது ஒரு மோனோ சென்சர் ஸோ அடுத்ததாக ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரான்னு பார்க்கும்போது பார்க்கும்போது முன்னாடி ஒரு சின்ன நாச் மாதிரி இருக்கு இல்லையா அது எதற்காகனா நமக்கு ரெண்டு கேமரா வந்து கொடுத்துருக்காங்க ப்ரைமரி கேமரான்றது நாற்பத்தி நாலு மேப்சல் கேமரா தான் முன்ன நம்ம பார்த்தோம்ல அதே தான் இதுலேயும் ஐ ஆட்டோ ஃபோக்கஸ் கொடுத்துருக்காங்க அதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா எட்டு மேப்சல்கான கேமரா கொடுத்துருக்காங்க எஸ் ஓவராலாக இந்த கேமரா அப்படின்றது தான் இதோடைய மெயின் ஃபோக்கஸாக இருக்குது நான் எடுக்கக்கூடிய ஒரு சில சாம்பிள் இமேஜஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அண்ட் குறிப்பாக ரெண்டு கேமராலையும் உங்களால் ஃபோர் கேல சிக்ஸ்டி எஃபிஎஸ் வரைக்கும் வீடியோ எடுக்க முடியும் எஸ் இந்த வீடியோ நம்ம அல்ட்ரா ஸ்டெடி மோட ஆன் பண்ணி எடுத்துகிட்டு இருக்கோம் ஸோ ஆடியோ வீடியோ ப்ளஸ் ஸ்டெபிலிட்டியும் எப்படி இருக்குன்றது பாருங்க சேம் லொக்கேஷனில் நம்ம அல்ட்ரா ஒயிட் லென்ஸ் மூலியமாக இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கோம் ஆடியோ வீடியோ ஸ்டெபிலிட்டி அண்ட் அல்ட்ரா ஒயிட் ஷாட் பார்க்கறதுக்கு கலர்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்றத சொல்லுங்க இந்த வீடியோ நம்ம ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா எடுத்துட்டு இருக்கோம் பட் அல்ட்ரா ஒயிட் ஷாட்ஸ் பார்க்கறதுக்கு எவ்வளோ ஒயிடா இருக்குன்னு பாருங்க வாக் பண்ணுறேன் ஸ்டெபிலிட்டி கலர்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க லொக்கேஷன் மாற்றிருக்கேன் வயலெல்லாம் இல்லை எல்லாம் அறுவடை பண்ணிட்டாங்க அதனால தான் சேம் லொகேஷன்ல இப்ப நார்மல் லென்சர் யூஸ் பண்ணி எடுத்துட்டு இருக்கோம் ஆடியோ வீடியோ பிளஸ் ஆங்கிள் ஓரளவுக்கு ஓகேவா இருக்கா என்ன ஏதுன்றத சொல்லுங்க எயிட் ஜிபி ரேம் ஒன் ட்வண்ட்ரேட் ஜிபி மாடல் உண்டான வேரியண்ட் தான் எங்கிட்ட இருக்குது விலை இன்னும் எனக்கு தெரியல பட் நான் எதிர்பார்க்குறது ரூபாய் வரும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன் எதுவுமே இன்னொரு மாடல் இருக்குது ஒன் ப்ளஸ் நாட் அது கூட காம்படிஷனில் வந்ததுனால் செம்மையாக இருக்கும் பிகாஸ் அதோட எல்லா விதத்துலையுமே ஓரளவுக்கு நிறைய விஷயங்கள் நல்லா கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் இனிஷியல் இம்ப்ரஷன்ஸ் மட்டும் தான் கேமரா சூப்பராக இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு டிஸ்பிளேவும் வந்து நல்லா வந்து கொடுத்துருக்காங்க அதாவது டிஸ்பிளே ஸோ எல்லாமே பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் இனிஷியல் நல்லா தான் இருக்கு அண்ட் முக்கியமாக சார் ரேட்டிங் சார் ரேட்டிங் அப்படின்னு பார்க்கும்போது இதில் ஒன் பாயிண்ட் ஒன் எயிட் த்ரீ வாட் பர் கேஜி கொடுத்துருக்காங்க ஸோ ஓரளவுக்கு வந்து நாமலான ஒரு சார் ரேட்டிங் தான் மற்றபடி எல்லா விஷயங்களும்